தமிழில் ஆங்கில இலக்கணம் எபிசோடில் இருக்கும். இந்த எபிசோட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா படித்ததில் பிடித்தது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை செய்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்துட்டு 12 டென்சஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதாவது பாஸ்ட்டில் 4 பார்த்தோம், ப்ரெசண்ட்டில் 4 பார்த்தோம், ஃப்யூச்சரில் 4 பார்த்தோம். இந்த எல்லாமே டென்ஸ் எல்லாமே சேர்ந்து வர்றது தான் வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முருகன் பைஸ் அ புக் அப்படின்னா இட்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ், டேரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. இதுவே வந்துட்டு அதுலேருந்தே நம்ம ஆக்டிவ் வாய்ஸாக வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணும்போது எ புக் இஸ் பாட் பை முருகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைஸ் அப்படின்னு வச்சுன்னா இஸ் பாட் அப்படின்னு சொல்லி, நம்ம ரைட்னா இட்ஸ் ரிட்டன் அண்ட் ஈட்ஸ்னா இஸ் ஈட்டன். ஸோ அந்த மாதிரி. ஸோ செல்வி ரைட்ஸ் அ புக் அப்படின்னு வந்துச்சுன்னா எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை செல்வி. ஸோ பை அப்படின்றதில் நம்ம ஒரு சென்டென்ஸை மாற்றுறதுக்கு பேர் தான் இட்ஸ் அ பாசிவ் வாய்ஸ். அண்ட் ரவி ஈட்ஸ் அன் ஆரஞ்ச் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப அண்ட் ஆரஞ்ச் இஸ் ஈட்டன் பை ரவி. ஸோ அதுதான் வந்துட்டு பாசிவ் வாய்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியத்தில் சப்ஜெக்ட் வாக்கியத்தின் முன்னும் ஆப்ஜெக்ட் வாக்கியத்தின் இறுதியிலும் வரும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு முன்னாடி வரும், ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி வரும். இதுவே செய்பாட்டு வினை அது ஆக்டிவ் வாய்ஸ் இல்லாமல் பாசிவ் வாய்ஸில் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்துட்டு முன்னாடி வரும், சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதாங்க இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் ஒரே ரூல் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் முன்னாடி வரும், ஆப்ஜெக்ட் பின்னாடி வரும், அது ஆக்டிவ் வாய்ஸ். முருகன் இஸ் அ சப்ஜெக்ட், எ புக் இஸ் அ ஆப்ஜெக்ட். இதுவே வந்துட்டு ஆப்ஜெக்ட் முன்னாடி வரும், சப்ஜெக்ட் பின்னாடி, ஆப்ஜெக்ட் இஸ் அ புக், முருகன் இஸ் அ சப்ஜெக்ட். ஸோ பாசிவ் வாய்ஸ் இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸும் பாசிவ் வாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் ஈஸி, ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் எழுதி வச்சு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ண சொல்லுங்கள், பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை, டேக் கேர். Thank you.